வடமாநிலத்திலேருந்து வந்தவங்க பிரச்சனையை பேசுகிறதா, இல்லை உலக புகழ் ஜனநாயகவாதி சீமானை பற்றி பேசுகிறதா? ரெண்டையும் பேசிதாங்க. ஏன்னா ஒரு திருப்பூரில் கிட்டத்தட்ட கணிசமான எண்ணிக்கை வடமாநில தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முத நம்ம கடுமையான போராட்டம் யாருக்கு எதிராக நடத்தணும்னா, பீகாரில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், யூபியில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், அஸ்ஸாமில் ஆட்சி ஆளக்கூடியவங்க, இவங்களுடைய குடும்பாவையே தமிழ்நாட்டில் எரிக்கணும் உண்மையிலே. ஏன்னா சோறு போட துப்பு இல்லாதவன் ஆட்சியை மட்டுமே கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். சென்னையில் இது மாதிரி தான் நடந்திருக்கு. திருப்பூர் நடந்துச்சு, கடந்த மாதம் திருப்பூரில் நடந்திருக்கு. இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக நடக்கும். வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை என்பதை நீங்கள் நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தமிழ்நாட்டை சேர்ந்து கொத்தனார் 1000 ரூபா கேட்குறாரு தான், 500 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் ஒருத்தனை கூலிக்கு அமர்த்தி கொண்டு வந்து அந்த வேலையில் இறக்குறது யார்? அப்போ யார் மேலே உங்கள் கோபம் வரணும்? தமிழ்நாடு அப்போ பெரும்பாலும் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் பெரும் குழுமங்களும் இன உணர்வை இன வெறியாக மாற்றக்கூடிய அரசியல்னு ஒன்று எப்பயுமே உண்டு. அப்போ இது இருப்பதை இருப்பதாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கலவரம் மட்டும்தான் மிஞ்சும். ஒரு பக்கம் நீங்கள் வளர்ந்துங்கன்றீங்க, இன்னொரு பக்கம் நம்ம வேலையெல்லாம் நமக்கு தமிழ் இல்லாமல் போகுது, வடக்கன்ஸை எதிர்ப்புன்னு சொன்னால் அதையும் எதிர்க்க மாட்டேன். அதான் சொல்லிடுறேன், இன்னைக்கு 15% தான் நிரந்தர தொழிலாளியை வச்சிருக்காங்க, மிச்சம் பூராமே கான்ட்ராக்ட். தமிழ்நாட்டை சேர்ந்தவனே கான்ட்ராக்ட் தொழிலாளியில் தான் வேலை செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. கொத்தனார் குறைஞ்சபட்ச கூலி, வடநாட்டுக்காரன் வேலை செஞ்சாலும் இதுதான் குறைஞ்சபட்ச கூலி, தமிழ்நாட்டுக்காரன் வேலை செஞ்சாலும் இதுதான் குறைஞ்சபட்ச கூலி அப்படின்னு நீ சொல்லு. எவ்வளோ வடநாட்டுக்காரனை கொண்டாந்து இறக்குறான்னு பார்ப்போம். திருதான் வடநாட்டு தொழிலாளி, கொள்ளையடிச்சா வடநாட்டு தொழிலாளி, ரேப் பண்ணால் வடநாட்டு தொழிலாளி. இல்லை அவங்க ஒரிஜினல் தமிழை எவனுமே ரேப் பண்ணலையா, ஒரிஜினல் தமிழை எவனுமே கொள்ளையடிக்கலையா? பிஜேபியினுடைய கையாளாகத்தனம் தான் இந்த லட்சக்கணக்கான பேர் இங்கே பிழைக்க அனுப்பிட்டுருக்கு. நீ ஒரு தேசம் சொல்லிலாம் சால்ஜாப் சொல்ல முடியாது. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் இயக்க செயல்பாட்டாளர், தமிழ் தேச மக்கள் முன்னணியின் மாநில தலைவர் திரு மீதா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமாக ஒரு 3-4 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது என்னென்னா, வடக்கன்ஸ் ட்ரோல்ஸை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. நேற்று கூட ஒரு காலநிலை பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ்ஸுக்குள்ளே வடஇந்திரிகளை அடிக்கிற காட்சியை பார்த்துருப்பீங்க, அது ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டுருக்கு. இதுக்கிடையே வந்து நாம் தமிழ் ஊருங்களை பல சீமான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலையே வந்து நான் ஆட்சி வந்துட்டால் வடக்கன்ஸ் இங்கே எவனும் இருக்க முடியாது, ரேப் கேஸு கஞ்சா கேஸ் தூக்கி போட்டு உள்ளே போட்டு பெட்டி பிடிக்கலாம் ஓட விட்டுருவேன்றாரு. நீங்கள் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர், மூத்த தேசிய செயல்பாட்டாளர், இது எப்படி பார்க்குறீங்க? வட மாநிலத்திலேருந்து வந்தவங்க பிரச்சனையை பேசுகிறதா, இல்லை உலக புகழ் ஜனநாயகவாதி சீமானை பற்றி பேசுகிறதா? ரெண்டையும் பேசிதாங்க. ஏன்னா ஒரு அரசியல், நீங்கள் அரசியல் கடத்தில் அவர் பேசும்போது சார் நீங்கள் சார் ஏன்னா நான் அடித்து விரட்டிடுவேன், பொய் கேஸ் போட்டுருவேன் அப்படின்லாம் இருக்குல்ல. கட்சிக்காரங்க மேலே போடுறேன்னு சொன்னதுனால தான் பயந்து ஓடிட்டாங்க எல்லோரும் கட்சியை விட்டு. சரி, விஷயம் என்ன அப்படின்னா, இது அப்படி எளிமையாக பேசக்கூடிய ஒரு விவகாரம் கிடையாது. முதல்ல வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் அதிகமாக வேலைக்கு போனவங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான். கொழும்பு மலையை குடைஞ்சு காப்பி தோட்டங்களையும் தேயிலை தோட்டங்களையும் உருவாக்குனது வந்து இங்கிருந்து போன மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த 3 பெருமாவட்டங்கள். இங்கேருந்து தான் போய் அங்கே இன்றைக்கி மலையக தமிழர்கள் என்கிற பெயரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவை நோக்கி திரும்ப அனுப்பப்பட்டு ஏதிரிகளாக இங்கே இருக்கிற தேயிலை தோட்டங்களில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிகமாக போய் பிழைக்க போனது யார் அப்படின்னு நீங்கள் தேடுனீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான், பச்சை தமிழர்கள் தான். ஸோ இங்கேருந்து தான் ஆயிரக்கணக்கான தமிழர்கள், நீங்கள் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு ஒருவர் அல்லது இருவர், அவன் ஒன்று சிங்கப்பூரில், மலேசியாவில், மொரிஷியஸில், அரபு நாடுகளில் வேலை பார்த்துட்ருக்கான். கேரளாவில் இருந்து மாதிரி வெளியே போயிட்டுருக்கான், பிழைப்பு தேடி போகிறது என்பது போயிட்டு. மாநிலங்களிலும் இருக்கிறது, மாநிலங்களுக்கு அது வேறுபடுகிறது. வெளிநாடுகளின் எண்ணிக்கையே அதிகிறது. இந்தியர்கள்ன்ற அடிப்படையில் பார்த்தா கூட வெளிநாடுகளில் கணிசமாக வாழக்கூடியது, அது அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. நீங்கள் ஐடி தொழிலில் இருக்கிறவன் அதிக சம்பளத்துக்கு போகிறான்றது வேறு விஷயம். உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் கணிசமான எண்ணிக்கை, பட்டம் படிக்காத அல்லது உடல் உழைப்பு தொழில் தெரிந்தவர்களை, கொத்தனார், சித்தாள், ஃபிட்டர், கம்பி கட்டுறவங்க, இவங்க அதிகமாக தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டார்கள்.
விளம்பரம் செய்யப்பட்டு வரப்பட்டு ஏமாற்றப்பட்டவங்கெல்லாம் ஏராளமாக இருக்காங்க. இது வெளிநாடுகளுக்கும் இது முதல் முதல்ல மும்பையில் அதிகமான எண்ணிக்கை குவிந்த தொழிலாளர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த கொத்தனார்கள் கட்டுமான தொழிலாளர்கள் தான். மும்பையினுடைய கட்டுமான தொழிலில் கொண்டு போய் இறக்கப்பட்டது, இறங்கினது, பிழைப்பு தேடி தமிழ்நாட்டில் கிராமப்புற விவசாயம் நொடிச்சு போன பொழுது வாழ்க்கையை தேடி இங்கேருந்து இந்தி தெரியலைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கட்டுமான தொழிலுக்கு போய் சேர்ந்தவன் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள். திருப்பூரில் கிட்டத்தட்ட கணிசமான எண்ணிக்கை வடமாநில தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த தமிழ்நாடு சட்டமன்றம் எவனுக்கு கான்ட்ராக்ட் விடப்பட்டுச்சு, எவன் கான்ட்ராக்ட் எடுத்தான், ஆனால் அவன் அங்கே முழுக்க முழுக்க பயன்படுத்தினது வடமாநில தொழிலாளர்களை. நான் சொல்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய தாலுகா மையங்களில் வட்டார மையங்களில் இருக்கிற பேருந்து நிலையங்கள் இன்றைக்கு மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு, மறு கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு. பஸ்ஸு நிற்கிறதோ இல்லையோ, கடைகள் கட்டப்படுவதும் மால்கள் கட்டப்படுவதும் தான் இன்றைக்கி பேருந்து நிலையத்தை மறுகட்டமைப்பு செய்வது. அது கடந்த அதிமுக ஆட்சியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடைகளோடு பேருந்து நிலையத்தை மறுவடிவமைப்பு செய்வது. மதுரை மாதிரி பேருந்து நிலையம்னா ஏதோ பெருசாக கட்டப்படுறான்னு நினச்சா பெருசாக கடைகளை கட்டுறதுக்கான மால் தான் கட்டுறான். இவை அனைத்தும் வடமாநில கட்டுமான தொழிலாளர்களை வைத்து தான் செய்யப்பட்டது. இதுக்கு முதல் நம்ம கடுமையான போராட்டம் யாருக்கு எதிராக நடத்தணும்னா, பீகாரில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், ஊபியில் ஆட்சிக்கு வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், அஸ்ஸாமில் ஆட்சி ஆளக்கூடியவங்க, இவங்களுடைய குடும்ப அவையை தமிழ்நாட்டில் எரிக்கணும் உண்மையிலே. ஏன்னா சோறு போட துப்பு இல்லாதவன் ஆட்சியை மட்டுமே கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். அஸ்ஸாமில் பிஜேபி ஆட்சி, ஊபியில் பிஜேபி ஆட்சி, அங்கே ஓட்டு போடுறாங்க. அதான் அங்கே இருக்கிறவங்களுடைய வளர்ச்சி குறைவு என்பது இருக்கு இல்லையா. இவன் வந்து அங்கேருந்து முதல் வந்து கான்ட்ராக்டர்களால் அழைத்து வரப்பட்டான். தொடக்க காலங்களில் கான்ட்ராக்டர்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தான். யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறான்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கான்ட்ராக்டை யாருக்கு கொடுக்குறாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க? மிகப்பெரிய கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே நேரம் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சியினுடைய அமைச்சர்கள் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களாகவே இருக்கிறாங்க. இவங்க தான் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்குகிற பணியை செய்த மிகப்பெரிய குற்றவாளிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். நீங்கள் இப்போ பஸ்ஸில் அடித்ததை சொல்கிறீங்க. முந்தா நாள் சூலூரில் ஒரு கல்லூரிக்குள்ளே, கல்லூரியில் வேலை செய்கிறவங்க வடமாநில, அந்த மெஸ்ஸில் வேலை செய்கிறவங்க வடமாநில தொழிலாளர்கள், மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் மெஸ்ஸில் இப்போ சில பிரச்சனை கைகலப்பாகுது, அடிதடி ஆகுது. வடமாநில தொழிலாளர்கள் அவங்க கையில் உருட்டுக்கட்டையோட, ஏன்னா சோறு போடுற மெஸ் தொழிலாளர்கள் அவங்க, அவங்க மாணவர்களை விரட்ட, மாணவர்களை சுற்றி வளைக்க பெரிய கலவரமாக மாறியிருக்கு. போலீஸ்லாம் அங்கே போயிருக்கு. சென்னையில் இது மாதிரி தான் நடந்திருக்கு. திருப்பூரில் நடந்துச்சு, கடந்த மாதம் திருப்பூரில் நடந்திருக்கு. இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக நடக்கும். அதுவும் இதை தூண்டிவிடக்கூடிய சீமான்களும் மணியரசன்களும் இருப்பது வரை இது இன்னும் கூடுதலாக நடக்கும். ஏன்னா யாரை எதிரியாக காட்டுறாங்க அப்படின்னா, எனக்கு பக்கத்தில் என்ன மாதிரியே பசியோடு வந்தீங்க எவன் வேலை செய்கிறானோ அவனை எதிரியாக நான் காட்டும் பொழுது என் கோபம் முழுவதும் அவனை நோக்கி தான் திரும்புது. அந்த வேலைக்கு நான் போகிறேனோ இல்லையோ அவன் வந்து குமியிறாயா இங்கே அப்படின்றது சொல்கிறீங்க. ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு பறிக்கிறார்கள், இந்த மண் எங்களுக்கானது, அதுவும் குறிப்பாக வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் கூடவோ அதை உண்மை இல்லை அட்ரஸ் பண்ணாமல் நகர்ந்த முடியுமா என்ன? வடமாநில தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது நிதர்சனமான உண்மை. வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை என்பதை நீங்கள் நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு ஒரு நாள் கூலி 500 ரூபா கொடுக்குறான் கேட்குறான் அப்படின்னா, 200 ரூபாய்க்கு வேலை வாங்குறதுக்கு வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்குறது யார்? 1000 ரூபா கொத்தனார் கேட்குறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்து கொத்தனார் 1000 ரூபா கேட்குறாரு தான். 500 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் ஒருத்தனை கூலிக்கு அமர்த்தி கொண்டு வந்து அந்த வேலையில் இறக்குறது யார்? யாரும் இறக்கலாம். அப்போ யார் மேலே உங்கள் கோபம் வரணும்? தமிழ்நாடு அப்போ பெரும்பாலும் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் பெரும் குழுமங்களும்.
பெரிய கட்டுமான நிறுவனங்கள் எல்என்டி எடுக்கிறான், நான் நிறைய டாடா கம்பெனிஸ் எடுக்கிறான். இந்த கட்டுமான பெருங்கட்டுமான பெருங்குழுமங்கள் வேலைக்கு வைக்கிறது பூராமே ஆறுனா காலையில் எந்திரிச்ச உடனே கட்டுமான வேலையில் இறக்குறது, நைட் வர வேலை வாங்குறது. ஒரு ரெண்டு மூணு மூட்டை மைதா மாவை கொண்டாந்து போட்டால் போதும், அந்த மைதா மாவை மத்திரம் வச்சுக்கிட்டு ரொட்டி தட்டி சாப்பிட்டுட்டு அவன் வேலைக்கு வந்துடுவான். அப்படின்னா அப்படி சீப்பான கூலிக்கு, குறைந்த கூலிக்கு அவர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களையும் உட்ட சுரண்டி தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பையும் தட்டி பறித்த களவாணி பயில்க யாரு? யாரை சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய ஆட்கள், கட்சிக்காரங்க தான். திமுக ஆட்சியில் திமுகக்காரனுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்குறான், அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா திமுகக்காரனுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்குறான். இது மாநிலம் முழுக்க இந்தியாவில் உள்ள மாநிலம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. அப்போ யார் கொண்டாந்து இறக்குறா? இன்னமும் இறக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் இறக்கவே வேணாம். இன்னைக்கு நீங்கள் சீமான் இல்லை. இல்லைங்க, நான் ஏன் சீமான் திரும்ப திரும்ப நீங்கள் தப்பாக நினைக்கிறேன். சீமானுக்கு நான் ஏன் திரும்ப திரும்ப வரேன்னா அவன் சொல்லக்கூடிய வேசி இளைஞர்கள் மத்தியில் பெரும் பேசும் போடலாம் மாதிரி இளைஞர்கள் வந்து அடிக்க கிளம்புறாங்க. அதுங்க எப்பயுமே இன உணர்வை இன வெறியாக மாற்றக்கூடிய அரசியல் ஒன்று எப்பயுமே உண்டு. அது இங்கே இருக்கிற எதிரிகளை அடையாளம் காணுவது, யார் மொத்த பண்பாட்டிற்கும் மொத்த வரலாறுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி திருப்புவது என்பதற்கு பதிலாக கண்ணில் கண்டவர்களை எல்லாம் எதிரியாக்குவது என்பது ஒரு அரசியல். நீங்கள் சாதி அரசியலில் பார்த்தீங்கன்னா பார்ப்பனிய கட்டுமானம் இருக்கும், சாதிய மேலாண்மை இருக்குது, பார்ப்பனர்களுக்கு எதிராக அரசியல் செய்வதுன்னு ஒரு அம்சம் இருக்குது. ஆனால் யதார்த்தத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக வரணும்னு எந்த ஒரு சாதி இந்துவோன்னு சொல்லிக்கிறக்கூடிய பிசி இடைத்தட்டு சாதிகள் விரும்புறதில்லை. அவன் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறான். அப்போ அவன் யாரை எதிரியாக பார்ப்பான் அப்படின்னா, அவன் யாரை அவனை அடிக்கிறானோ அவனை தான் அவன் எதிரியாக பார்ப்பான். அப்போ அவனை நீங்கள் போய் தூண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எதிரி பார்ப்பான் கிடையாது. உனக்கு எதிரி வந்து தெற்க தேவமாரும் வடக்க வன்னியரும் மேற்க கவுண்டர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இவன் முழுக்க முழுக்க சாதி குறித்த கட்டுமானம், சாதி குறித்த கருத்தியல், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவன் யாரை முதல்ல எதிரியாக கருதுவான் அப்படின்னா இடைத்தட்டு சாதிகளை எதிரியாக கருதுவான். அறந்ததிரிகள்ட்ட போய் இப்போ நீ சில பேர்த்திட்ட கேட்டிங்கன்னா, உங்கள் எதிரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு எதிரிகள் பல்லர்களும் பறையர்களும் தான் அப்படின்னா, மொத்த கிராமங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதிகள் கூட அவங்களுக்கு எதிரியாக தெரியலை. அப்போ இது இருப்பதை இருப்பதாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கலவரம் மட்டும்தான் மிஞ்சும். இங்கே நாம் அடிப்படையில் கேட்குறோம், இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 85% வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு, அரசு நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில், தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பு என்பது தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கோம். ஒரு பக்கம் நீங்கள் வழங்குங்கன்றீங்க, இன்னொரு பக்கம் நம்ம வேலையெல்லாம் நமக்கு தமிழ் இல்லாமல் போகுது, வழக்கன்ஸை எதிர்ப்போம்னு அதையும் எதிர்க்க மாட்டோம். அதான் சொல்லிடுறேன், எதிர்க்கிறது யாரை எதிர்க்கிறது? ஒருவேளை யாரை எதிர்க்கிறதுன்றது இருக்கு இல்லையா, கொண்டு வந்து இறக்குற கான்ட்ராக்டாரங்களை எதிர்க்கணும், அனுமதிக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கணும். நீங்கள் நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வழக்கன்ஸ் வராத வழக்கன்ஸ் வராதேன்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறது இருக்குல்ல, அது நாடகம்ன்றேன் நான். அந்த பிரச்சனையை எப்படித்தான் பிரச்சனை பண்ணுறது? அந்த பிரச்சனையை முதலீடாக்குவது. அப்படி என்ன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டானா இந்த கட்சிகளுக்காவது? அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கட்சியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கானா? தேடி பாருங்கள். இருக்காங்களே? கிடையாது. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இன்றைக்கும் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய இயக்கமாக இல்லை மணியரசனோட அமைப்போ சீமான அமைப்போ. வாக்கு தேர்தலில் வாக்கு வங்கிய உருவாக்குறது, இப்போ நான் தேர்தல்னா கூட ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வாங்கிடுவேன். நான் எங்கே நிற்கிறேனோ, என் ஜாதிக்காரன் ஓட்டு போடணும், எனக்கு தெரிஞ்ச ஓட்டு போடணும்னா பர்சன்டேஜ் ஓட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி சீமான் நோக்கி போகிறாங்க, நீங்கள் அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா எதிர்கட்சி பணியை செய்யக்கூடிய வேலைகளை யாரெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்களோ, அப்போ யாரை நோக்கி போ? திமுகவுக்கு மேலே விமர்சனம் உள்ளவன் யாரை நோக்கி போவான்? அதிமுக நோக்கி கடந்த காலத்தில் போனான். இப்போ அதிமுக வந்து அறுத்து விடப்பட்ட பீஸாக இருக்குது, அங்கே போக மாட்டான். அப்போ யார்கிட்ட போவான்? கம்யூனிஸ்ட் கட்சிகளை நோக்கி வர்ற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்பது பிரதான கம்யூனிஸ்ட் கட்சிகளை நான் சொல்கிறேன் இல்லை. அப்போ யாரை நோக்கி போவான்? யார் ஓங்கி ஓங்கி கத்துறானோ அவனை நோக்கி தான் போவான். ஆனால் போகிறான், திரும்ப வந்துக்கிட்டே இருக்கானே, அது தெரியுதா இல்லையா? 1000 பேர் போகிறான், 500 பேர் வர்றான்,
இதுதான் சீமானுடைய இன்றைய நிலைமையாக இருக்குது. நீங்கள் தேர்தலில் மாத்திரம் நிற்காதுன்னு சொல்லுங்கள். சீமானை எங்கே அவர் வளர்றாரான்னு நான் பார்க்குறேன். அவருக்கு தேர்தல் அதான் சொல்றேன், வாக்கரசியலில் மட்டும்தான் அவர் அவருடைய அடையாளங்களை காட்ட முடியுமே ஒழிய, அது தவிர தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கம்பெனி நெய்வேலி என்எல்சி 15,000 பேர் நிரந்தர தொழிலாளி இருக்கான், 15,000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்கான், சரி சமமாக இருக்கான். அதற்கு எதிராக என்ன செஞ்சார் இந்த சீமா? நீங்கள் இல்லை, தனியார் நிறுவனங்கள்கிட்ட பூரம் போங்க. இன்றைக்கி 15% தான் நிரந்தர தொழிலாளியை வச்சுருக்காங்க, மிச்சம் பூராமே கான்ட்ராக்ட். தமிழ்நாட்டை சேர்ந்தவனே கான்ட்ராக்ட் தொழிலாளியில் தான் வேலை செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. அது தவிர வடமாநில தொழிலாளர்கள் நிறைய கம்பெனிகளே இன்றைக்கி இறக்கி வச்சுருக்கான். அப்படி இறக்குற முதலாளிகளை அவனுக்கு தடை விதி, அவன் லைசன்ஸை ரத்து பண்ணு. அப்படி எங்கேயாவது குரல் மணியரசனோ சீமானோ கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள். வடமாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து இறக்குபவனுக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்காத அப்படின்ற ஒரு ஸ்லோகன் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது வச்சுருக்காங்களா சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க இல்லை, வடமாநில தொழிலாளியை நான் அடிப்பேன், வடமாநில தொழிலாளியை நான் விரட்டுவேன், வேலையை மறுப்புன்றாங்கல்ல, வடமாநில தொழிலாளியை நான் வேலை கொடுக்குறவன் உன் தமிழன் தான் கொடுக்குறான், உன் தமிழன் தான் கொடுக்குறான், பச்சை தமிழன் தான் கொடுக்குறான் வேலைக்கு. வடமாநில தொழிலாளர்களுக்கு வா என் கடையில் ஒன்றையே வச்சேன்னாக்கும் ஒரிஜினல் தமிழனுக்கு நான் 1,000 ரூபா செலவழிச்சுன்னா உனக்கு நான் 400 ரூபா செலவழித்தா போதும்னு அயோக்கியத்தனத்தை செய்பவன் யாராக இருக்கிறான்னா, தமிழ்நாட்டு முதலாளிகளாக, தமிழ்நாட்டில் வேலை கொடுப்பவர்களாக, தமிழ்நாட்டில் வேலை செய்கிற கான்ட்ராக்ட் எடுக்கிற பெரும் குழுமங்களாக இருக்கான். அவள் என்ன செய்யணும் இங்கே? நீ என்ன லேபர் லா இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு லேபர் லா இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்ச கூலின்னு ஒன்று இருக்கா இல்லையா? கொத்தனார் குறைஞ்சபட்ச கூலி, வடநாட்டுக்காரன் வேலை செஞ்சாலும் இதுதான் குறைஞ்சபட்ச கூலி, தமிழ்நாட்டுக்காரன் வேலை செஞ்சாலும் இதுதான் குறைஞ்சபட்ச கூலி அப்படின்னு நீ சொல்லு. எவ்வளோ வடநாட்டுக்காரனை கொண்டாந்து இறக்குறான்னு பார்ப்போம். வட இந்திய தொழிலாளர்களை வடக்கன்ஸாக பார்த்து எதுக்குறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்லுங்கள், சுற்றி வளைக்க வேண்டாம். இது மாதிரி பேனா வைக்கிறத எதுக்குறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? பிரபாகரன் வர்றாருன்றதை எதுக்குறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? இப்படி தட்டையாக கேட்குற பண்பை முதல்ல நிறுத்துங்கன்றேன் நான். ஓட்டு போடுறதுக்கு நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஓட்டு போடவா இல்லை அவருக்கு ஓட்டு போடவான்னு கேட்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஓட்டு இல்லை, மக்களுக்கு புரியணும்ல. இந்த நீங்கள் வந்து திருடுனா வடநாட்டு தொழிலாளி, கொள்ளையடித்தா வடநாட்டு தொழிலாளி, ரேப் பண்ணா வடநாட்டு தொழிலாளி. என்ன உங்கள் ஒரிஜினல் தமிழை எவனுமே ரேப் பண்ணலையா? ஒரிஜினல் தமிழை எவனுமே கொள்ளையடிக்கலையா? எல்லா சாதிகளிலும் திருடங்க இருக்காங்க. எல்லா சாதிகளிலும் ஆனால் பெரும்பான்மையாக இன்னைக்கு வட இந்திய கொள்ளையர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஆதிக்கம் பண்றாங்க தெரியும். எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க கொள்ளையடிப்பாங்க. அளவுக்கு அதிகமான ரேஷியோவா பாக்குறீங்க இல்ல? பெரும்பாலான செய்திகளை பாக்கணும்னா ஊடகங்கள் வர செய்தியா இருக்கும் சொல்றீங்க, கொள்ளையிடுவது அதிகமாக வடக்கிந்திய காவல்துறைக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கிறது. கணக்கு முடிக்கிறதுக்கு ஏராளமான பேர் குடியிருக்கிற இடத்துல, ஏராளமான பேர் இறக்குமதி ஆகிற இடத்துல உழைக்கிறவனும் வருவான், திருடனும் வருவான். பிழைக்க தான் வந்திருக்கோம்னு கட்டுப்பாடாக இருக்கவனும் வருவான், கட்டற்று திரும்பவனும் வருவான். திருப்பூர் போன்ற இடங்களை போய் பாருங்கள், கணிசமான எண்ணிக்கை இருக்கிறாங்க. அங்கே நிச்சயமாக ரகளைகள் நடக்கும், நீ வர ரகளைகள் நடக்கும். அது ஒன்று ஏங்க, கிராமங்களில் போய் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் நீ அடங்கி கிடக்கிறாயா, நீ அடிமையா, நீ மனுஷன் இல்லையா அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிட்டு வந்துட்டேன்னா அவன் தலைநிமிந்து நடக்க ஆரம்பிச்சோன்னா அவனை அடிக்கிறான், அதை சாதி கலவரம்னு சொல்கிறீங்க. அதே போல் தான் வடமாநில தொழிலாளர்கள் மத்தியில் போயிட்டு நான் இனிமேல் இவங்களை அடிப்பேன், உதப்பேன், வரவிட மாட்டேன் அப்படின்னு அரசியல் ரீதியாக சிந்திக்க தெரியாத முண்டங்கள், நான் முட்டாள்களாக சொல்கிறேன். நீ யாரை எதிரியாக காட்டணும், யாரை சொல்கிறீங்க நீ? யார் அப்படி சொல்கிறீங்க? யாரெல்லாம் வடமாநில தொழிலாளர்களை எதிரியாக காட்டுறானோ அவனை எல்லாம் சொல்கிறேங்க நான். வடமாநில தொழிலாளர்களை ஒட்ட திரண்டி பிழைக்கக்கூடிய முதலாளிகளையும் அரசியலாளர்களையும் அமைச்சர்களையும் கை நீட்டி இவன்தான் குற்றவாளின்னு சொல்ல தயாராக இல்லாத எந்த அரசியல் தலைவனாக இருந்தாலும் அவன் அரசியல் ரீதியாக சிந்திக்க தயாராக இல்லாதவன். காஷ்மீரில் இருக்கிற இயற்கை வளங்களை தொடவே முடியாமல் இருந்துச்சு, சிறப்பு சட்டம் இருந்துச்சு, முழுக்க முழுக்க அவங்க கஸ்டடியில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லித்தியம் கிடைக்குதுன்றான், அறிவிச்சிருக்காங்க. இனி சுரண்ட ஆரம்பிப்பான், எல்லா மலைகளையும் உடைக்க ஆரம்பிப்பான், எல்லாத்தையும் அள்ள ஆரம்பிப்பான். இந்திய அரசை பொறுத்தளவு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இங்கே இருக்கிற இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் கொள்ளையடிப்பதற்கு
கூட்டி கொடுக்கக்கூடிய மாமா வேலை பார்க்குறது தான் இந்திய ஒன்றிய அரசினுடைய வேலை. அப்படின்னா தமிழ்நாட்டை ஆள வந்த கட்சிகளுடைய நிலை என்ன? ஏன் அப்படி இருந்தாங்க? ஏன் அனுமதிச்சதுன்னு ஒரு நாள் தான் நடந்த விஷயமா அது. அப்போ வணிகம் அவங்க கைக்கு போயிருக்கு. இன்றைக்கி உடல் உழைப்பு என்பது நாற்று நடுகிற இடம் வரை இன்றைக்கி வட இந்திய தொழிலாளர்கள் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே பிழைக்க வந்திருக்கக்கூடிய குஜராத்திகள், மார்வாரிகள், பீகாரிகள், ராஜஸ்தான்லேருந்து வர்றவன், ஊபிலேருந்து வரவன், அசாம்லேருந்து வரவன், இங்கே எவ்வளோ பேர் வரான் அந்த கணக்கு வேணும். என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கான், யார்கிட்ட வேலை செய்கிறான், யார் கூட்டிகிட்டு வந்தது, அவன் என்ன ரெஸ்பான்ஸ், இந்த வேலைகளில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தணும். நம்ம இயக்கங்களை பொறுத்தளவு நான் கேட்குறது என்னென்னா, அது மணியரசனாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், தியாகவாள் தலைமை வாங்கப்படக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கமாக இருக்கலாம், தமிழ் தேச மக்கள் முன்னணியாக இருக்கலாம், நம்முடைய குரல் என்பது பீகார் ஆட்சியாளர்களை நோக்கி திரும்பணும்ன்ற நான். மோடியினுடைய குடும்பாவை தெருவுக்கு தெரிய எரிக்கப்படணும். ஏன்னு சொன்னால், இங்கே கொண்டாந்து இவ்வளோ பேர் இறங்குறதுக்கான கையாளாகாத ஆட்சி நடத்துபவர்கள் யாருன்னா, இந்திய ஒன்றிய அரசில் உட்காந்துருக்கிற பிஜேபியும் ஊபிலையும் பீகார்லேயும் அசாம்லேயும் உட்காந்துருக்கக்கூடிய பிஜேபியினுடைய கையாளாகத்தனம்தான் இந்த லட்சக்கணக்கான பேர் இங்கே பிழைக்க அனுப்பிட்டுருக்கு. நீ ஒரு தேசம் சொல்லிலாம் சால்ஜாப் சொல்ல முடியாது. இது ஒரு தேசம் எங்களை பொறுத்த பிஜேபி தான், இன்னைக்கு பிஜேபி தான் ரூலிங்ல இருக்கு. நீங்க 90 உலகமயமாக்கத்திற்கு போலாம், ஐயோ உலகம் முழுக்க போலாங்க, உலகம் முழுக்க போலாம். பண்றீங்க 90 முதல் உலகமயமாக்கம் பரவலான பிறகு பிழைப்பு தேடி வெளிநாடுகளுக்கு போவது, இடம் விட்டு இடம் போவது, விவசாயம் காலி ஆயிடுச்சு, கிராமங்களில் விவசாயம் காலி ஆயிடுச்சு. விவசாய தொழிலை நம்பி இருந்த 1 கோடி விவசாய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில், அவங்க பிழைப்பு தேடி திருப்பூருக்கு போய்கிட்டு இருக்காங்க, கோவைக்கு போய்கிட்டு இருக்காங்க, சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அதை நோக்கி, நீங்கள் டெல்டான்னு சொல்லக்கூடிய தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய தொழிலாளர்களும், விவசாயத்தை நட்டமாக அனுபவித்த சிறு விவசாயிகளும் இன்றைக்கி பிழைப்பு தேடி மைக்ரேட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மைக்ரேஷன் என்பது வட மாநில தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, மைக்ரேஷன் என்பது கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி, தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலங்களையும் வெளிநாடுகளையும் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கு என்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, இதை எப்படி கட்டுப்படுத்துவது, இதை எப்படி ரெகுலரைஸ் பண்ணுவது, இதை சிந்திப்பவன் மக்கள் தலைவனாக இருப்பான், இதை திட்டமிட்டு மோத விடுபவன் இனவாதியாக இருப்பான். நல்லது கிட்டதை மீண்டும் தமிழர்கள் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விவாதச் சூழலை அறக்கலத்துக்கு நீண்ட நேரம் ஒதுக்கிறது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.